ஹாய் வணக்கம், நான் சௌமியா. நிறைய யங்ஸ்டர்ஸோடைய ட்ரீம் என்னன்னு பார்த்தோன்னா யூஎஸ் கனடா ஆஸ்திரேலியான்னு செட்டில் ஆகணுன்றது ஒரு பெரிய கனவாக இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் 28 வயதான அகன்ஷா ஷர்மாவுக்கும் யூஎஸில் செட்டில் ஆகணும்னு ஒரு ட்ரீம் சின்ன வயசுலேருந்தே இருந்துகிட்டே இருக்கு. அகன்ஷா ஷர்மா வெஸ்ட் பெங்காலில் இருக்க பங்கூரா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அவளுடைய அப்பா வந்து அங்கே இருக்க ஒரு நேஷனலைஸ் பேங்க்கில் வந்து சீஃப் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஆயுஷ்ன்ற ஒரு தம்பி காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். 2016 அப்படி அகன்ஷா ஜாப் தேடிட்டு இருக்கும்போது அப்போதான் அந்த ஜாக்பாட் அடிக்குது. என்னன்னு பார்த்தோன்னா யூஎஸ்ல இருக்க யூனிசெஃப்ல இருந்து அகன்ஷாவுக்கு ஜாப் ஆஃபர் வருது. 2016 June 22 யூஎஸ்க்கு கிளம்புற நாளும் வந்துச்சு. வெஸ்ட் பெங்கால் இருக்க துர்காபூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அகன்ஷோட ஃபேமிலி அவ்வளோ அங்கே ட்ராப் பண்ணிடுறாங்க. அங்கே இருந்து அகன்ஷா டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து அவள் யூஎஸ் போகிறது தான் அவளோட பிளானே. ஸோ அதனால அங்கே சென்ட் ஆஃப் பண்ண எல்லாருமே துர்காபூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அகன்ஷாவை விடுறாங்க. துர்காபூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அகன்ஷா ஷர்மா டெல்லிக்கு ரீச் ஆகுற, அங்கே டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு யூஎஸ்க்கும் கிளம்புற, யூஎஸ் ரீச் ஆகுற. யூஎஸ் ரீச் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி நான் ரீச் ஆகிட்டேன்னு. அதுக்கடுத்து அவளோட ரூம் பிக்சர்ஸ் எல்லாமே அனுப்புறா. நெக்ஸ்ட் அவள் ஜாப் அங்கே ஜாயின் பண்ணதோ அங்கே இருக்க அவளோட கேபின் பிக்சர்ஸ் வரைக்கும் அவங்க வீட்டில் எல்லாமே ஷேர் பண்ணுறா. அவளுக்கு எல்லாமே அங்கே பிடிச்சிருக்கு, எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னு இங்கே பயப்பட வேண்டானா அவள் ஃபேமிலிக்கிட்ட கால் பண்ணி அவள் இன்ஃபார்ம் பண்ணுறா. ஸோ இப்படி தான் சில டேஸ் போயிட்டே இருக்கு. அதுக்கடுத்து அவளுக்கு ஒர்க் லோட் அதிகமாகுது. அதனால வீட்டுக்கு வந்து அவள் கால் பண்ணி சரியாக பேச முடியல. கடைசியாக July 14, 2016 அன்னைக்கு தான் அவள் கடைசியாக அவங்க வீட்டுக்கு அவள் பேசியிருக்கா. இதுக்கு அடுத்தது எல்லாமே பார்த்தோன்னா வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும்தான் இங்கேருந்து அங்கே போகுது. வீட்டிலேருந்து மெசேஜஸ் மட்டும்தான் பண்ணுறாங்களே. என்னன்னு பார்த்தோன்னா அவள் டே டைமில் கால் பண்ணும்போது இங்கே நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க இந்தியாவில். சரி, இந்த கால்ஸ் பார்த்துட்டு இவங்க கால் பண்ணும்போது ஒர்க் முடிச்சு டயர்டாக அவள் அங்கே தூங்கிட்டு இருப்பாள். அதனால ஒரு ஃபோன் கால்ஸ்னு பார்த்தோன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஒன்லி மெசேஜஸில் தான் அவங்களோட கான்வர்சேஷன் இருந்துகிட்டே இருக்கு. அவளுக்கு யூஎஸ் சிம் கூட வாங்க டைம் இல்லை, அந்த அளவுக்கு அவளுக்கு ஒர்க் லோடு இருக்குது. பட் அவள் அங்கே இருக்கும்போது இவங்க கேட்கும்போதெல்லாம் அவள் ஃபோட்டோஸ் எடுத்து அங்கே எப்படி இருக்குன்னு எல்லாமே அமுச்சிட்ருப்பா. ஆசையாக அவங்க அம்மா அகன்ஷாவோட ஃபோட்டோ கேட்பாங்க. பட் அவளோட ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகலை. ஸோ அது வாங்க கூட அவளுக்கு டைம் இல்லை, வேறு மொபைல் மாற்றக்கூடன்னு சொல்லிட்டு அதனால் அவளோட ஃபோட்டோஸ் அனுப்ப முடியாத சுச்சுவேஷனே ஏற்பட்டது. ஸோ இப்படி பல மாதங்கள் போயிட்டே இருக்குது. October 5, 2016 அன்றைக்கி அகன்ஷா கிட்டேருந்து அவங்க ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தோன்னா அகன்ஷாவோட ஃப்ரெண்டு உதயன்தாஸ்ன்றவர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க யூஎஸ்லேருந்து. ஸோ அவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்க பங்கூராவில் அவர் வந்து அவளுடைய ஃபேமிலியை வந்து பார்க்க போகிறதா வந்து அவங்க மெசேஜில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. இன்ஃபேக்ட் இந்த உதயன்தாஸ் என்ற நபர் தான் அகன்ஷா யூஎஸ் போகிறதுக்கு பெரிய அளவில் இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவங்க வீட்லேயும் அவளாக காத்துட்ருக்காங்க. அகன்ஷாவோட மெசேஜ் வந்த அடுத்த நாளே உதயன்தாஸ் அகன்ஷாவோட வீட்டில் இருக்காரு. உதயன்தாஸ் அகன்ஷா ஷர்மா பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு. அகன்ஷா ஷர்மா அவ்வளோ டேலண்டான பொண்ணு, எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அவள் கிளம்புவாளேன்னு, அதுக்கடுத்து எவ்வளோ ஒர்க் எல்லாத்தையுமே அவள் சீக்கிரத்தில் கற்றுக்கிட்ட, இதே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தானா கண்டிப்பாக அவளுக்கு சீக்கிரத்தில் ப்ரொமோஷன் கிடச்சிடும்னு ரொம்ப பெருமையாக அகன்ஷாவோட பேரண்ட்ஸ் கிட்ட உதயன்தாஸ் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கடுத்து அகன்ஷாவும் அவங்க ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறா. ஸோ அவளால் இப்போ கரெக்ட் டைமுக்கு இங்கே வந்து பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா போய் யூஎஸில் அவளை பார்க்கலாம், கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டும் வரலாம், நான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு உதயன்தாஸ் அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து உதயன்தாஸும் யூஎஸ்க்கு கிளம்பணும் சீக்கிரத்தில். அதனால அவங்க கிட்ட உதயன்தாஸோட நம்பர் கொடுத்துட்டு ஏதாச்சும் எமர்ஜென்சினா எனக்கும் நீங்க கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு யூஎஸ்க்கு கிளம்பிடுறாரு. உதயன்தாஸ் அகன்ஷா வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு அப்புறமா எப்பவும் போல அகன்ஷாவும் அவங்க வீட்டில் வாட்ஸ்அப் மெசேஜஸ் பேச ஆரம்பிக்கிற உதயன்தாஸ் கிட்டையும் அவங்க ஃபேமிலி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு நாள் உதயன்தாஸ் கிட்ட இருந்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மெசேஜ் வருது. 2016 October 8 அகன்ஷா இந்தியாவுக்கு வர அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்குன்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவங்க ஃபேமிலியும் ரொம்ப அவங்க ஹாப்பியா அகன்ஷாவோட வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. பட் ஏமாற்றம் தான் கிடைச்சது. என்ன ஆகுதுன்னா அகன்ஷா வர வேண்டிய ஃபிளைட்டை அவ மிஸ் பண்ணிடுறா. இந்த இன்ஃபர்மேஷனை உதயன்தாஸ் அவங்க வீட்டில் கன்வே பண்றாங்க. பட் அதுக்கு அடுத்துதான் இன்னும் அதிர்ச்சி காத்துட்டு இருக்கே, அவ எப்போ ஃபிளைட் மிஸ் பண்ணிடுறாளோ அதுக்கு அடுத்து அகன்ஷா கிட்ட இருந்து அவங்க ஃபேமிலிக்கு எந்த ஒரு மெசேஜஸும் கால்ஸுமே வரல. ஈவன் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மெசேஜ் பண்ணாலும் கால் பண்ணாலுமே அகன்ஷா அதுக்கு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, அகன்ஷா ஷர்மாக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை போலன்னு பயந்து அவங்க உதயன்தாஸ்க்கு காண்டாக்ட் பண்ணா ஈவன் உதயன்தாஸ் கிட்ட இருந்தும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அகன்ஷா ஃபேமிலிக்கு யூஎஸ்ல வேற யாரையுமே தெரியாது. அதனால ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏதோ தப்பு நடக்குதுன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது, யோசிக்க ஆரம்பிச்சாங்க.
முதல் டவுட் என்னன்னு பார்த்தோன்னா, அகன்ஷா யூஎஸ் போனதுக்கு அப்புறமா யூஎஸ் சிம் அவ வாங்கவே இல்லை. அதுக்கு அடுத்த டவுட் என்னன்னு பார்த்தோன்னா, அவ எவ்வளோ போட்டோஸ் அமிச்சாலும் ஒரு செல்ஃபி கூட சென்ட் பண்ணல, கேட்டா ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகல, வேற மொபைல் வாங்க டைம் இல்லைன்னு அவ சொல்லிட்டான். அடுத்த டவுட்டு கடைசியாக அவள் வாய்ஸ் கால் July 14 2016 அப்போ தான் அவள் கடைசியாக வீட்டில் ஃபோன் பேசியிருக்காளே, அதுக்கடுத்து ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும்தான். கடைசியாக ஒரு மிகப்பெரிய டவுட் என்னன்னு பார்த்தோன்னா, அவள் ஃப்ளைட் மிஸ் பண்ணதை உதயந்தாஸ் சொன்னதுக்கு அப்புறமா உதயந்தாஸ் கிட்ட இருந்தும் சரி அகன்ஷா கிட்ட இருந்தும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதனால கண்டிப்பாக ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அகன்ஷா ஃபேமிலிக்கு புரிய ஆரம்பிக்குது. இமீடியட்லி அவங்க வெஸ்ட் பெங்காலில் இருக்க பங்கூரா போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. கேஸ் ஃபைல் ஆனதோ பங்கூரா போலீஸ் இமீடியட்லி இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. அவளுடைய ஃபோன் சிக்னலை அவங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க. கடைசியாக அவள் எங்கே இருந்திருக்கான்னு பார்க்கலான்னு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அதிர்ச்சியே காத்துட்ருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, அவளுடைய கடைசியாக ஃபோன் சிக்னல் வந்து துர்காபூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ டெல்லிலேயோ ஏ யூஎஸில் கூட காட்டலை. எங்கே காட்டிருக்கு பார்த்தோன்னா, இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மத்திய பிரதேஷில் இருக்க போபால் இருக்க சாகேத் நகர்னு ஒரு இடத்துல தான் அவளுடைய கடைசி லொக்கேஷன் காமிச்சிருக்கேன். இதனால் அவங்க வீட்டில் அகைன் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ கண்டிப்பாக தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இதில் உதயந்தாசியை ரெஸ்பான்ஸ் பண்ணலை. எதனால் இவளுடைய கடைசி லொக்கேஷன் வந்து சாகேத் நகரில் காட்டியிருக்கு, உண்மையாக அகன்ஷாக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் சப்ஸ்கிரைப்ஸும் தான் என்னோட சப்போர்ட்டே. பங்கூரா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் போபாலில் இருக்க சாகித் நகரில் அகன்ஷாவோட லாஸ்ட் லொக்கேஷன் காட்டியிருக்கு. ஸோ இதனால் அகன்ஷாவோட ஃபேமிலி ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. போலீஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணு சொல்லாமல் அங்கே போயிருக்காங்க. ஸோ இதனால் இதுக்கு மிஸ்ஸிங் கேஸ் கிடையாதுன்னு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இமிடியட்லி அகன்ஷாவோட அப்பாவும் தம்பியும் போபாலில் இருக்க சாகித் நகருக்கு கிளம்புறாங்க. அங்கே இருக்க பஸ் ஸ்டாப் ஹோட்டல்ஸ்னு அகன்ஷாவோட ஃபோட்டோ காமிச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் எந்த யூஸும் இல்லை. January 5, 2017 அன்னைக்கு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ல இருந்த அகன்ஷாவை கிட்னாப்பிங் கேஸ்ல உதயந்தாஸ் பேர்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. கிட்னாப்பிங் கேஸ் ஃபைல் பண்ணதும் பங்கூரா போலீஸ் இமீடியட்லி அகன்ஷாவுடைய பாஸ்போர்ட் டிராவல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்க. பட் இங்கே தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே அவங்களுக்கு கிடைக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, அகன்ஷாவுடைய டிராவல் இன்ஃபர்மேஷனில் அகன்ஷா இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு போகலைன்னு நல்லா தெரிய வருது. எஸ் அகன்ஷா அப்போது இவ்வளோ நாள் ஆன்லைனில் அவைலபிளாக இருந்த பர்சன் ரியலாகவே இப்போ ஃபிசிக்கலாக மிஸ்ஸிங்னு இந்த கேஸை ரொம்ப தீவிரப்படுத்துகிறாங்க. இமீடியட்லி உதயந்தாஸோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க. அவனோட அட்ரஸ் எங்கன்னு பார்த்தோன்னா, போபாலில் இருக்க சாகித் நகரில் தான் உதயந்தாஸோட வீடும் இருக்குது. உதயந்தாஸ் வீட்டுக்கு போலீஸ் போகிறாங்க. உதயந்தாஸ் வீட்டுக்கு போலீஸ் உள்ளே போய் பார்த்தா ஒரே குப்பை குளமாக இருக்குது. அவன் நல்லா குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். ஸோ அவனை எழுப்பி விசாரிக்கிறாங்க. அவனோட வீட்டை சுற்றி சர்ச் பண்ணுறாங்க. அப்போ அவனோட பெட்ரூமில் ஒன்று கவனிக்கிறாங்க. ஒரு சமாதி மாதிரி சிமெண்ட்ல ஏதோ கட்டி வச்சிருக்க. என்னன்னு கேட்டாக்கா அதுக்கு சொல்கிறான், உதயந்தாஸ் அது சாமி வழிபடுற இடம்னு அவன் சொல்கிறான். அதை நம்பும்படியே இல்லை போலீஸுக்கு. அதனால அந்த சிமெண்ட் உடைக்கிறாங்க. உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு பழைய ட்ரங்க் பாக்ஸ் இருக்கு. அதையும் அவங்க ஓபன் பண்றாங்க. அதுல பிளாஸ்டிக் கவர்ஸ்ல சுத்தப்பட்டு ஒரு பெணம் கிடக்குது. அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தாக்கா அகன்ஷாவுடைய டெட் பாடி தான். கழுத்த நெரிச்சு கொலை செஞ்சது தான் இந்த உதயந்தாஸ். அதை மறைக்கிறதுக்காக பல ஆங்கில படங்களை பார்த்து அதுல வர ஒரு ஐடியாவை எடுத்து இந்த மாதிரி யோசிச்சிருக்கான். அதனால வெளியில இந்த கொலை செஞ்ச விஷயம் யாருக்குமே தெரியாது. போலீஸ் ஷாக் ஆகி முன்ன விசாரிக்க ஆரம்பிச்ச போது பல செய்தி தகவல்கள் அவங்களுக்கு தெரியாது. போலீஸ் விசாரணையில் உதயந்தாஸ் ஒரு சைக்கோ சீரியல் கில்லர்னு தெரிய வருது. யார் இந்த உதயந்தாஸ், என்ன பண்ணான்னு நம்ம பார்க்கலாம். மத்திய பிரதேஷில் இருக்க போபால் தான் உதயந்தாஸோட சொந்த ஊர். அங்கே இருக்க சாகித் நகர் வீட்டில் தான் அவன் சின்ன வயசுலேருந்து வளர்றான். அவனுடைய அம்மா இந்திராணி தாஸ் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அப்பா வி கே தாஸ் வந்து பெல்ல வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டார். 2001 இவங்க 11th படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால அவங்க சட்டீஸ்கர் மாநிலத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அப்புறமா இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ இருக்க சோஷியல் ஆப்ஸ் எவ்வளோ நிறைய இருக்கு. அப்போ வந்து ஆர்குட் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதில் அவன் அடிக்ட் ஆகுறான். நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட அவன் பேச ஆரம்பிக்கிறான். இதனால் அவன் 12th ஃபெயில் ஆகிடுறான்.
ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்பட ஆரம்பித்தாங்க. இவன் மேலே ஒரு பெரிய ட்ரீமே அவங்க வச்சுருந்தாங்க, இவனை நல்ல ஒரு இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணும்னு. கடைசியில் இவனுக்கு ஃபெயில் ஆனதுனால அங்கே தான் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு உதயந்தாஸுக்குமே ஒரு இடைவெளி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து பணம் இவன் டுட்டோரியலை ஜாயின் பண்ணி டுவெல்த்தை பாஸ் பண்ண வைக்கிறாங்க. பணம் கொடுத்து ஒரு மேனேஜ்மெண்ட் சீட், இன்ஜினியரிங் சீட் வாங்கி தராங்க. அவனும் ஒரு 3 வருஷம் ஏதோ படிச்சுட்டு இருக்கான். பட் அந்த டைம்லையும் என்ன பார்த்தோன்னாக்கா அவன் நிறையா சப்ஜெக்ட்ஸ்லாம் அவன் அரியர்ஸ் வைக்கிறான், அட்டனன்ஸும் ஒழுங்காக இல்லை, நிறைய நாள் அவன் காலேஜுக்கே போக மாட்டான். இப்படி இருக்கும்போது 3வது வருஷம் முடிஞ்சதும் காலேஜ்லேருந்து அவன் ட்ராப் அவுட் ஆகுறான். இந்த விஷயத்த அவன் வீட்டிலேருந்து மறைச்சிட்டு ஃபேக்காக அவன் கம்ப்ளைண்ட் பண்ணதாக வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அவங்க வீட்லேயே அவன் கொடுத்துட்றான். என்னதான் அவன் ஃபேக்காக டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வீட்டில் கொடுத்து அவங்க வாய் மூட வச்சாலுமே ஒரு நல்ல ஜாப் அந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அவனால் தேடிக்க முடியாது. ஸோ இதனால் வீட்டில் டெய்லியும் சண்டை வர ஆரம்பிக்குது. இவன் வேலைக்கு போகாதனால டெய்லியும் அவங்க வீட்டில் சண்டை தான் நடக்குது. அதனால கொடூரமாக 2010 ஒரு நாள் அவன் திட்டம் போடுறான். அவங்க அப்பா மார்க்கெட் போயிருந்த சமயத்தில் அவங்க அம்மா பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ தூங்குற நேரமாக பார்த்து பெத்த தாயின்னு கூட பார்க்காம அவங்கள துடிக்க துடிக்க கழுத்தை நெரிச்சு இவன் கொலை பண்ணுறான். வெளியில் போயிருந்த அவங்க அப்பா வீட்டுக்கு வந்ததும் அம்மா கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்கன்னு போய் சொல்லிட்டு டீ கலந்து அவங்க அப்பாவுக்கு கொடுக்குறான். அதில் தூக்க மாத்திரையே கலந்து கொடுக்குறான். அதை குடிச்சிட்டு அவர் மயங்கினதும் அவரையும் கழுத்தை நெரிச்சு இவன் கொலை பண்ணிடுறான். இதுக்கடுத்து இந்த ரெண்டு டெட் பாடிஸும் மறைக்கிறதுக்காக அவன் ஒரு திட்டம் போடுறான். அவங்க வீட்டில் இருக்க தோட்டத்தில் குழி தோண்டி புதைச்சிடலாம் பிளான் பண்ணி அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு கட்டட தொழிலாளியை கூப்பிட்டு இங்கே நாங்கள் செப்டிக் டேங்க் கட்ட போகிறோம், ப்ளீஸ் தோண்டி கொடுங்கன்னு அவன் சொல்கிறான். பட் இனிஷியலி அந்த கட்டட தொழிலாளி அதை மறுத்துடுறாரு. பட் இவன் அதிகமாக பணம் கொடுத்ததும் அவரும் தோண்டி கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அன்னைக்கு ராத்திரியே அவங்க அப்பா அம்மா பிணங்களை ரெண்டு பேரையும் அதில் போட்டு அவன் புதைச்சிடுறான். உதயந்தாஸோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அவங்க ரிலேட்டிவ்ஸோட அவ்வளோவா டச் இல்லை, நேபர்ஸ் கிட்டேயும் அவ்வளோவா பேச மாட்டாங்க. இது இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக அமைஞ்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் இவங்க கிட்ட பேசக்கூடிய நபர்கள் கிட்ட அம்மா அப்பா யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்கன்னு போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனும் கொஞ்ச நாள் யூஎஸ் போயிடுவேன்னு போய் சொல்றான். அதுக்கடுத்து அம்மா வந்து அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸோ அவங்க ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷன் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், அம்மா யூஎஸ் போயிட்டுதான் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இவன் அந்த பென்ஷன் பணத்தை வாங்க ஆரம்பிக்கிறான். சத்தீஸ்கர்ல இருக்க அந்த வீடு பார்த்தோன்னா அவனுடைய அம்மா பேர்ல இருக்கு. ஸோ அங்கே அம்மா இறந்துட்டுதான் ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அந்த வீட்டையும் 31 லட்சத்துக்கு அவன் வித்துடுறான். வித்துட்டு அந்த பணத்தோட அவன் போபாலில் இருக்க சாகித் நகர் வீட்டுக்கு வந்து பெர்மனண்டாக அங்கே தங்க ஆரம்பிக்கிறான். போபாலில் இருக்க சாகித் நகர் வீட்டில் அவன் தங்க ஆரம்பித்ததும் காஸ்ட்லி காரு, குடி, தம்முன்னு ஒரு சொகுசு வாழ்க்கை உதயந்தாஸ் வாழ ஆரம்பிக்கிறான். கூட இருக்கிற நெய்பர்ஸாக இருக்கட்டும் யார்கிட்டையுமே அவன் எந்த விஷயத்தையுமே அவன் ஷேர் பண்ண மாட்டான், அவ்வளோவா பேச மாட்டான். இதில் சில பேர்கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னா ஐஐடி டெல்லியில் கோர்ஸ் முடிச்சுட்டு ஏர்ஃபோர்ஸில் தான் ஒர்க் பண்ணுறதாகவும், சில பேர்கிட்ட யூஎஸில் ஃபேமிலி செட்டில் ஆகியிருக்காங்க, நானும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், இந்தியாவுக்கு வந்து வந்து போகிறதாகவும் அவன் போய் சொல்லியிருக்கான். இதில் அவன் சோஷியல் மீடியாவில் பல பெண்களோட பேசுகிற ஹேபிட் அவனுக்கு இருக்குது. அதில் தான் அகன்ஷாவோட அவன் ஃப்ரெண்ட் ஆகிறான். அகன்ஷா கிட்டேயும் அதே போய் தான் சொல்கிறான். அவங்க யூஎஸில் அவங்க பேரண்ட்ஸ் செட்டில் ஆனதாகவும் அவனும் யூஎஸில் ஒர்க் பண்ணுறதாகவும் இப்போதைக்கு கொஞ்ச நாள் இந்தியா வந்திருக்கிறதாகவும் போய் சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். கால போக்கில் இருக்கிற நட்பு வந்து காதல் ஆகுது. அகன்ஷாக்கும் அவன் யூஎஸ்ல இருக்க யூனிசெஃப்ல அவன் தான் ஒரு ஃபேக்காக டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஜாப் ஆஃபர் வந்திருக்கிறதா அவன் ரெக்கமெண்ட் பண்றான். விசா டிக்கெட்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிறதா பொய்யும் சொல்றான். ஸோ அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் லேட் ஆகும், அதனால கொஞ்ச நாளைக்கு நீ வந்து என் கூட சாகித் நகர்ல இரு, அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் யூஎஸ் போயிடலான்னு அவன் போய் சொல்லி அகன்ஷாவை வர வைக்கிறான். அங்கதான் அகன்ஷா ஒரு பெரிய தப்பு பண்றாளே, வீட்டுல யூஎஸ் போறதா போய் சொல்லிட்டு உதயந்தாசன் நம்பி சாகித் நகர்ல இருக்க வீட்டுக்கு June 22, 2016 அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். உதயந்தாஸ் வீட்டுக்கு அகன்ஷா வந்ததும் அகன்ஷா தன்னுடைய வைஃப்னு இன்ட்ரோ கொடுக்கறான். அகன்ஷாவுக்கு வந்து அங்கே நாள் போக போக உதயந்தாஸ் வீட்டில் இருக்க சுச்சுவேஷன் பார்த்துட்டு அவளுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. உண்மையாக அவன் யூஎஸில் ஒர்க் பண்ணுறான்னா அவங்க அம்மா அப்பா அங்கே செட்டிலா இவன் போய் சொல்கிறான்னு ஏதோ அவளுக்கு தோண ஆரம்பிக்குது. அதனால் இவள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. உதயந்தாஸ் அதுக்கு முன்னுக்கு பின்னாத எல்லா பதில்களுமே வந்தது. ஒரு நாள் உதயந்தாஸ் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்தா வீடு முழுக்க அகன்ஷா தேட ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா உதயந்தாஸோட அம்மா அப்பாவுடைய ஃபேக் பாஸ்போர்ட் அவளுக்கு கிடைக்குது. அது மட்டும்
இல்லாம டெத் சர்டிபிகேட் அவங்க அம்மாவுடைய ஃபேக் டெத் சர்டிபிகேட் அவங்க கையில கிடைக்குது. ஸோ இதனால் இவன் வந்ததும் உதயன்தாஸ் கிட்ட கேட்டு சண்டை போடுறா. உதயன்தாஸும் அவங்க அம்மா அப்பாவை கொலை செஞ்சதை ஒருத்திட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறான். அடுத்து இவன் இங்கிருந்து தப்பிக்க பார்க்கும்போது உதயன்தாஸ் பயந்து வெளியில போனா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம்னு ஜூலை 15th 2016 அன்னைக்கு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறான். அதை மறைக்கிறதுக்காக பிளாஸ்டிக் கவர்ல அந்த டெட் பாடியை சுற்றி அவனோட பெட்ரூம்லயே சிமெண்ட் வச்சு ஒரு சமாதி மாதிரி கட்டிடுறான். அவன் அம்மா அப்பா கொலை செஞ்சது வரைக்கும் அதுக்கடுத்து அகன்ஷாவை கொலை செஞ்சது பத்தி எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட அவன் ஒத்துக்கிறான். அதுக்கடுத்து சத்தீஸ்கர்ல இருக்க அவனோட வீட்டையும் போலீஸ் போய் சர்ச் பண்றாங்க. அவன் சொன்ன இடத்துல அவங்க தோண்டி பார்க்கும்போது அவனுடைய அம்மா அப்பாவுடைய டெட் பாடியும் கிடைக்குது. அதனால மூன்று கொலைகளை செஞ்சதுக்காகவும் கொலையை செஞ்சுட்டு மறைச்சதுக்காகவும் உதயன்தாஸ்க்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. உதயன்தாஸோடைய வாழ்க்கை இப்போ ஜெயில தான் போயிட்டு இருக்கு. என்னதான் தப்பிச்சிட்டோம்னு நினைச்சாலும் ஒரு நாள் சட்டத்துக்கு முன்னாடி பண்ண தப்புக்கான தண்டனை நிச்சயமா கிடைக்கும். அகன்ஷா அன்னைக்கு வீட்டில் மறைக்காம உண்மை சொல்லியிருந்தாக்கா அவளை உயிர் தப்பிச்சிருக்கோம். என்னதான் நம்ம வீட்டில் சொல்லி பெரிய பிரச்சனை ஆகுமோ, நம்ம பயப்படுற நிறைய விஷயங்கள் மறைக்கிறதுனால இந்த மாதிரி விபரீதமாக நிறைய விஷயங்கள் போய் முடியுது. அதனால சரியா தப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஃபோ சௌமியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா. நன்றி, வணக்கம்.